அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகுதி 30 இந்த பதிவில் பார்ப்போம். சாமி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் முத தடவையா வந்துச்சு பேயத்தேவருக்கு. சண்டக்காரனுக்கு கூட ஈவு இறக்கம் இருக்குமே, இந்த சாமிக்கு இல்லையே, கஞ்சிக்கு செத்தவன் குறவலையே, இப்படியே கடிச்சுக்கிட்டு இருந்தா அது சாமியாக இருக்க முடியுமா? செத்து ஒரு மாதம் ஆகியும் கண்ணுக்குள்ளேயே இருக்கா மின்னலு பொண்ணு. சின்ன கழுத, சிரின்னா அழுகிறவ, அழுன்னா சிரிக்கிறவ, பாவம் பண்ண தெரியாத பட்டாம்பூச்சி, ஒழுகிக்கிட்டே இருக்கிற மூக்க தொடைக்க தெரியாது அந்த நாதி இல்லாத நாய்க்கு. சிந்துடின்னா சிந்தமாட்டா, நம்ம கட்ட விரலையும் சுட்டு விரலையும் அவள் மூக்கில் வச்சு அமுக்கி சிந்துடி ஹூன்னு செருமி சிந்துடின்னு சொன்னால் கூட யாத்தே எப்பேன்னு கையங்காலும் உதறி அழுவாளே தவிர, சொந்தமாக முக்கி மூக்கு சிந்த தெரியாத பக்கி கழுத, அந்த பச்சை மண்ணா பலியாகி போனா, தந்தி கம்பியில் அடிபட்டு கிடக்கிற காக்கா மாதிரியில் கருகி கிடந்தா. ஏ மேலே இருக்கிற சாமிகளா, கீழே இருக்கிற கல்லுகளா, கிழட்டு பையன் நான் இருக்க கிளிக்குஞ்ச கொன்னிகளே, நியாயமா? நான் வெட்டினது கிணறா, குழந்த பிள்ளைக்கு குழியா? கிணத்துல தண்ணி கண்டா கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன்னு அந்த பொசக்கெட்ட சாமிக்கு நேந்துக்கிட்டனே. கெடாய பலி கொடுக்க முன்ன பசி பொறுக்காத சாமி ஒரு கோழி குஞ்சை பிடிச்சி கொண்டு பிடிச்சே, எந்த நேரம் பிறந்தனோ, இன்னும் என் தலையில் என்னென்ன எழுதியிருக்கோ, இதுவரைக்கும் பூமியில் பிறந்த மனுஷ பயலுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுத்த துன்பத்தை மொத்தமாக எனக்கு கொடுத்து மூஞ்சியில் குத்துது என் ஜாமி. என்னைக்கு விடுமோ என்னை பிடிச்ச ஏழரை நாடு. கத்தாழைய பார்த்தா கலங்குறாரு, கள்ளிச்செடியை பார்த்தா புலம்புறாரு, மாடுகண்ட கண்டா அழுகிறாரு, காட கதுவாளியை பார்த்து கதறாரு, நிக்க நிழலில்லாமல் நிலகொல்லாமல் நெஞ்சு கூடு வீங்கி போனாரு பாவம். பிள்ளைய பறி கொடுத்த ஆத்தாக்காரிக்கு அந்த பிரச்சனையே இல்லை. பாவாட சட்டையோட கிணத்துக்குள்ளே கருகி கிடந்த பொணத்தை மேலே எடுத்தாந்து போடையில் வாயிலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு யாத்தே என் பிள்ளைன்னு கள்ளிக்காடு தீப்பிடிக்க கத்துனவதான். கருகி போன உடம்புல மூஞ்சி எங்கேன்னு தேடி பார்த்தா அது இல்லை. அப்போ நெஞ்ச பக்குன்னு அடைக்க நினைவு தப்பி போனவதான். திறந்த கண்ணை திறந்த மேனிக்கு பித்து பிடிச்சி போய் கிடக்கா. முருகாய் அவளை நெஞ்சில் தாங்கி உட்கார வச்சா உட்கார்றா, படுக்க வச்சா படுத்துக்கிறா. எழவு கேட்க வந்த ஊர் ஜனங்க மின்னலை வேடிக்கை பார்க்க பார்த்துக்கிட்டே கண்ணை தொடச்சிட்டு போயிருச்சுக. இவக பரம்பரையில் அஞ்சாறு தலைமுறைக்கு முன்ன யாரோ செஞ்ச பாவம் பேயத்தேவன் குடும்பியை பிடிச்சி ஆட்டுதப்பா. வாய்க்குள்ளேயே முனகிக்கிட்டு போச்சு வளைஞ்ச முதுகும் வளையாத கம்பும் கொண்ட ஒரு பெருசு. பிள்ளைய பலிகொண்ட கிணத்துல தண்ணிக்கு மட்டும் பஞ்சமில்லை, சும்மா சல சலன்னு ஊத்து ஒழுகுது. அழுக தோதில்லாமல் போன ஆத்தாளுக்கு பதிலாக அது அழுகுதோ என்னமோ. வச்ச வேட்டு கரும்பாறைய பிச்சு எரிஞ்சிருச்சு பிச்சு. நாலா பக்கமும் சாரச்சாரையாக தாரைக செதறுதுக. ஊத்து பால் பாலாக ஒழுகிறத பார்க்குற போதெல்லாம் செத்துப்போன பிள்ளை ஆத்தா கொடுத்த பாலை வாந்தி எடுக்கிற மாதிரியே தெரியுது பேயத்தேவருக்கு. ஒரு வரட்டு காட்டு விவசாயிக்கு புதுசாக என்ன பொழுதுபோக்கு இருக்கு? அவன் பார்க்குற நாட்டியமெல்லாம் விளைஞ்ச காட்டில் வெள்ளாம ஆடுற நாட்டியந்தான். அவன் கேட்குற சங்கீதமெல்லாம் கிணத்துக்குள்ள ஊத்து தண்ணி ஒழுகிற ஓசைதான். ஆனால் ஊத்து தண்ணி விழுகிற சத்தம் சங்கீதமாவா கேட்குது பேயத்தேவருக்கு? தாத்தா என்னைய காப்பாத்து, தாத்தா என்னைய காப்பாத்துன்னு மூக்கு ஒழுகிற பிள்ளை முணுகிற மாதிரியே இருக்கு. தண்ணின்னா தண்ணி வெள்ளியை உருக்கி விட்ட மாதிரி வெள்ளத்தண்ணி, எடுத்து குடிச்சா இறணி தண்ணி, இறைக்க இறைக்க வத்தாத தண்ணி. துக்கத்தையெல்லாம் நெஞ்சுக்குள்ளேயே மூட்டை கட்டி ஒரு மூளையில் வச்சுட்டு ரவ்வும் பகலும் புஞ்சக்காட்ட நஞ்சையாக்குறாரு பேயத்தேவர். மம்பட்டியும் கடபாரையும் அருவாலுமா மண்ணோட மல்லு கட்டி மேடுகோடு தட்டி நிலஞ்சேக்கராக தாத்தாவும் பேரனும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷமா கல்லுன்னு பார்க்காம முள்ளுன்னு பார்க்காம சரளக்காடா கிடந்த நினத்த ஒப்புரவு பண்ணி இந்தா இந்தான்னு 10 ஏக்கரையும் பொண்ணு விளையிற பூமியாக மாற்றிப்புட்டாக கிழவனும் பேரனும்.
சும்மா பிடிச்சி நிற்குதையா வெல்லாம தலைப்பிள்ளை சுமந்து மாசமாக இருக்கிற பணக்கார வீட்டு மருமக மாதிரி சடசடையாக பிடிச்சி நிற்கிது மிளகா. செடியை இழுத்து தரையில் பிடிச்சி உட்காந்துருக்கு கத்திரி. தண்ணி போக மட்டும் இடம் விட்டு ஆள் போக இடமில்லாமல் அடந்து நிற்குது கம்பங்காடு. என்னைய பிடிச்ச ஏழரை நாடு விட்டுரும் போல இருக்கே. கண்ணில் தண்ணி தேங்க கமலமேட்டில் நின்று பார்த்து பார்த்து பரவசமாகிறாரு பேயத்தேவர். விளைஞ்ச கத்திரி மிளகாய்க்கு விலையும் கிடச்சிருச்சு, கையில் கொஞ்சம் காசும் பொருளுது. ஒரு காலத்தில் ஊரே வரி போட்டு அவரை மாட்டமிட்டு கொடுத்ததா இல்லையா, அந்த கடனை கழிக்கணும்னு நினைக்கிறாரு. முத்தாலம்மன் கோயில் திருவிழா சாட்டியாச்சு. கள்ளிப்பட்டியில் 90 வீடு, வீட்டுக்கு 5 ரூபா வரி, 9 45 450, மொத்த வரியையும் அவரே கட்டுறாரு. பாரப்பா, பேத்தி செத்துப்போனதால இந்த வருஷம் திருவிழா இல்லை பேயத்தேவர் வீட்டுக்கு, ஆனாலும் ஊருக்கே வரி கட்டியிருக்காரப்பா. உத்தமனப்பா, ஊரே பேசுது. பேத்தி காதில் கடந்த கடைசியாக வாங்கிட்டு போய் அடகு வச்ச கம்மலை மீட்டு கொண்டாந்து மின்னலு கையில் கொடுக்க அதை தடவி தடவி பார்த்து சுளீர்னு சுயநனவு வந்து ஓன்னு கத்தி ஊரை கூட்டினவ தான். ஒரு வருஷம் அழுகைய ஒரே நாளில் அழுது தீத்தா மின்னலு. உச்சி வெயில், மேய்ச்சல் காடு முழுக்க தகதகன்னு தகிக்குது. வெள்ளாடு, செம்பிலியாடு, ஊர்க்காளி மாடு எல்லாம் மந்த மந்தையாக தம் போக்கில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுக. ஆடு மாடு மேய்க்க வந்த ஆணும் பொண்ணும் தூக்குச்சட்டியோட அங்கிட்டும் இங்கிட்டும் மந்தைகளை பத்தி பத்தி அலையுதுக. ரெண்டு தூக்குச்சட்டிக மட்டும் கள்ளிமரத்து நிழலில் எங்களை உம்பார் இல்லையான்னு கேட்டு ஒரு கழிச்சு நிற்குதுக. வெள்ளாடு மேய்க்க வந்த சீனி பிள்ளை தொழுமாடு ஓட்டி வந்த செம்பட்டை ரெண்டு பேரையும் மட்டும் காணோம். நீங்கள் எக்கேடும் கெட்டு போங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம்னு அதுக பாட்டில் மேயுதுக வெள்ளமாடும் தொழுமாடும். சீனி பிள்ளை மேலே செம்பட்டைக்கு ரொம்ப நாளாகவே ஒரு கண்ணு. கொடுக்கா புளி விதை மாதிரி ரெண்டு கண்ணும், புதுசாக போட்ட வாழத்தாறு மாதிரி நிமிர்ந்து சரிஞ்சு நிற்கிற நெஞ்சும், கன்னத்தில் இறங்கி காற்றுல ஆடி வாவான்னு கூப்பிடுற அந்த கத்த முடியும், எந்த அவத்த பய என்னை அவுத்துருவான்னு பரபரன்னு படீர் படீர்னு அடித்து பாடாப்படுத்துகிற பாவாடை நாடாவும் அவனை 5-6 மாதமாகவே தவியாக தவிக்க விட்டு தண்ணி காட்டியிருக்கு. அவளுக்கு தகிரியமில்லையே தவிர தாகம் இல்லாமல் இல்லைங்கிறத சின்ன சின்ன சினுங்கள்லையே புரிஞ்சுக்கிட்டான் செம்பட்டை. அந்தா இந்தான்னு 5 மாதம் அலைஞ்சு அன்னைக்கு தான் கண்ணை திறந்திருக்கு அவன் கும்பிடுற சாமி. ஆட்டை ஒரு பக்கமாக ஒதுக்கி அவளை மறுபக்கமாக ஒதுக்கி இந்த கத்தாழம்பாறைக்கு அவளை கொண்டு வரப்பட்ட பாடு இருக்கே. இந்தியாவுக்கு 7 சுதந்திரம் வந்திருக்கும். சரியான ஏறு வெயில், அடுப்பில் வச்ச சட்டி மாதிரி அனலடிக்குது பாறை. மீனை வச்சா கருவாடா போயிடும், முட்டையை வச்சா குஞ்சு பொறிச்சிடும், அப்படி ஒரு சூடு. ஆனால் நிலா வெளிச்சத்தில் தெப்பத்துக்குள்ள தின்ன போட்ட மாதிரி சில்லுன்னு இருக்கு ரெண்டு ஜீவன்களுக்கும். அப்பத்தான் சப்பாத்தி கல்லி பழத்தை தின்னுட்டு வந்திருப்பா போல இருக்கு சீனி பிள்ளை. சும்மா செஞ்சாயம் அடித்த மாதிரி செக்க சிவீர்னு உதடு செவந்து நிற்க, காட்டு இன்னும் எங்கெங்கே செவந்திருக்கு பார்ப்போம்னு அவன் மொத்த உடம்பையும் அவன் மேலே போட்டு முரண்டு பிடிக்க, அவள் கண்ணை திறக்காமல் அங்கிட்டும் இங்கிட்டும் தலையாட்டி வாயை திறக்காமல் வாய்தா போட, எங்கே சுற்றி எங்கே வரலாம்னு அவன் 10 விரலும் பலமாக யோசிக்க, அசைய மாட்டேன், பூட்டித்தான் கிடப்பேன், ஆம்பளை சிங்கம்னா எடுத்துக்கன்னு அவள் எதுக்கும் இடம் கொடுக்காமல் இறுகி போக, அந்த 6 மாதம் அவசரக்காரன் ஒவ்வொரு அம்பா போடலாமா இல்லை பிரம்மாஸ்திரத்தை முதல்லையே பிரயோகிக்கலாமான்னு முடிவெடுக்க போகிற நேரத்தில் மெம்மே மெம்மே மெம்மேன்னு கத்திக்கிட்டு ஆடுகளும், மா மா மான்னு கத்திக்கிட்டு மாடுகளும் தரிகட்டு ஓடி வருதுக. கள்ளிக்காடே அல்லோல கல்லோலப்படுது. கள்ளிக்காடு பிறந்த தேதியிலிருந்து கேட்காத ஒரு சத்தம் கேட்குது. மாட்டுச்சத்தம், ஆட்டுச்சத்தம், மனுஷச்சத்தம், இடிச்சத்தம், மழைச்சத்தம், காடை கதுவாளி கழுகு சத்தம் மட்டுமே கேட்ட கள்ளிக்காட்டில் புதுசாக ஒரு சத்தம் கேட்குது. எந்திரச்சத்தம், ஜீப்பு சத்தம், சரு புருன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வழி இல்லாத காட்டுக்குள்ளே வழியை உண்டாக்கிக்கிட்டு சுக்காங்கல்லையும் சரளக்கல்லையும் சில்லி முள்ளையும் டயருக்கு கீழே போட்டு 4 விதமாக நசுக்கிப்புட்டு கள்ளிக்காட்டுக்குள்ளே வந்து நிற்குதுக 2-3 ஜீப்புகளும் லாரிகளும். என் மேலே இப்படி ஒரு பாரம் ஏறுனதில்லையேன்னு பொசுக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறா பூமியாத்தா.
டயர் மிருகங்க போடுற சத்தம் கேட்டு நெச மிருகங்களெல்லாம் பாறையில் செதறி விழுந்த புளிய மித மாதிரி நாலா பக்கமும் தெரிச்சு ஓடுதுக. கள்ளிமரத்து மறைப்பில் பாறையில் ஒதுங்கின உசுறுக ரெண்டும் பொசுக்குன்னு எந்திரிச்சு அவுந்ததையும் அவுத்ததையும் சரி பண்ணிக்கிட்டே நீ யாரோ நான் யாரோன்னு ஆளுக்கொரு திசையில் ஓடுதுக. ஏய், எவன்டா அவன் அரசாங்க காட்டுக்குள்ள ஆடு மாடு மேய்க்கிறது? ஓடுங்களா, ஓடுங்க. பூட்ஸ் போட்ட குழாய்க்கால் சட்டைகளும் தொப்பிகளும் ஆளுக்கு சேர்த்து கஞ்சி போட்டது மாதிரியான வெடைச்ச ஆளுகளும் தொப்பு தொப்புன்னு குதிச்சாக ஜீப்பிலிருந்து. குதிச்ச வேகத்தில் தொப்பி போட்ட ஆளுக்கு மட்டும் தொத்த பையன் ஒருத்தன் கொடை பிடிச்சான். வந்த ஆளுகளுக்கு அந்த ஆளு தான் பெரிய ஆளு போலிருக்கு. அந்த ஆளு கருப்பு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு மேலையும் கீழையும் பார்த்தாரு. அப்படியும் இப்படியும் நடந்தாரு. அவர் போகிற போக்கெல்லாம் கொடையும் போச்சு. கொள்ள தூரத்தில் தெரிஞ்சு கரட்டு காட்ட காட்டி கையை காட்டி பேசிக்கிட்டே இருந்தார். ஜீப்பில் வந்த செம்மறியாடுக தலையாட்டிக்கிட்டே இருந்துச்சுக. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு புரியாமல் ஆடு மாடு மேய்க்க வந்த ஆணும் பொண்ணும் வெறிச்சு வெறிச்சு பார்க்குதுக. தொப்பி போட்ட ஆள் கையில் ஒரு வெள்ளத்தால் வச்சுக்கிட்டு உத்து உத்து பார்த்து எதையோ ஒத்து பார்த்துக்கிட்டே அலையிறாரு. திடீர்னு கையக்கால ஆட்டி உத்தரவு போடுறாரு. ஆட்டுக்குடல் மாதிரி இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நாடாவை பிடிச்சி ரெண்டு பயக தொசு தொசுக்குன்னு ஓடி ஆடி அளக்குறாக. அளந்த இடத்துல மலப்பாம்பு மாதிரி நீளமாக சுண்ணாம்பு கோடு போடுற மாதிரி அந்த கோட்டு மேலேயே விட்டு விட்டு அடையாளத்துக்கு முளக்குச்சி அடிக்கிறாக. மட்டக்கருவி வச்சு மட்டம் பார்த்து அவங்களா பேசி என்னமோ எழுதுறாக. மம்பட்டியில் மண்ணை வெட்ட சொல்லி உள்ளங்கையில் வச்சு பிதுக்கி பார்க்குறாக, நசுக்கி பார்க்குறாக, தெல்லி பார்க்குறாக. தூரத்தில் செந்தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கிற வைகை ஆற்று வரைக்கும் நடந்தே போகிறாக. பின்னாலேயே ஜீப்பும் போகுது. பொழுசாய வரைக்கும் அங்கே இருந்துட்டு வந்த வேகத்தில் ஜீப்பில் ஏறி சிவ்வுன்னு பறந்து போயிட்டாக. ஊரெல்லாம் பரபரன்னு பரவுது அந்த செய்தி. ஆடு மாடு மேய்க்க போன ஆணும் பொண்ணும் உழவு மாடு கழுத்து விட்டு வந்த ஆளுகளும் ஊருக்குள்ள கசகசன்னு பேசுகிறாக. ஜீப்பில் வந்த சீவாத்திக யாரு? நகத்தில் அழுக்கு ஒட்டாத ஆளுக கள்ளிக்காட்டுக்கு வந்த நோக்கம் என்ன? அந்த கரட்டையும் இந்த கரட்டையும் காட்டி அவங்க பேசின விவரம் என்ன? கடைசியில் அந்த ஜீப்பு எருமை கண்டு மாதிரி கத்திக்கிட்டே வைகையாத்து ஓடையில் போய் நின்ன விவரம் என்ன? அது அரசாங்க பாரஸ்ட்டுக்கு பாத்தியப்பட்ட நிலம். கண்டு நட்டு காடு வளர்க்க வந்திருப்பாக. இது கருமாத்தூர் பெரியாம்பல கருத்து. என்னமோ அஞ்சாண்டு திட்டத்தில் தொழிற்சாலை கட்ட போகிறதா தேனி சந்தையில் பேசிக்கிட்டாக. அதுக்கு அளந்து பார்க்க வந்திருப்பாங்களோ? இது ஆசாரி அனுமானம். அதெல்லாம் இல்லைப்பா. வைகையாத்து ஓடையில் மழைக்காலத்தில் வெள்ளம் வருதா இல்லையா, பாலங்கீளம் கட்டலாம்னு ஆளுக வந்திருப்பாக. இது ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு பெரிய பூசாரி சொன்ன தீர்ப்பு எல்லாரும் பேசி முடிக்கட்டும்னு வாயில் ஒரு பீடியும் பற்ற வச்சு இவனுகள்லாம் கேன பயங்கிற மாதிரி ஒரு சிரிப்பும் சிரித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் சைக்கிள் தேவர். அந்த ஊர்லேயே சைக்கிள் வச்சிருக்கிற ஒரே ஆளுங்கிறதுனால சன்னாசி தேவருங்கிற அவர் பேர் சைக்கிள் தேவர்னு ஆகி போச்சு. ஊருக்குள்ளே அந்த ஆள் எவங்கிட்டையும் நின்னோ உக்காந்தோ பேசினதில்லை. சைக்கிளில் உட்காந்துக்கிட்டே வலது காலில் ஒரு பெடல் மிதித்து இடது கால் பெருவிரலை பூமியில் ஊனி யானை மேலே போகிற ராசா பிச்சைக்காரனை பார்த்து பேசுகிற மாதிரி பேசுறது தான் அவர் வழக்கம். ஊர்லேயே பெரிய படிப்பு படித்தவர் அவர் தான். அதாவது அந்த காலத்திலேயே நாலாவது ஃபெயிலு. தேனிக்கோ ஆண்டிப்பட்டிக்கோ போய் திரும்பினா கையில் பேப்பர் பிடிச்சி வர்ற ஒரே ஆள் சைக்கிள் தேவர் தான். ஊரில் அவரை தவிர எல்லாரும் காட்டு பயலுகன்னு அவருக்கு ஒரே நினப்பு. எல்லாரும் பேசி ஓயவும் என்னங்கப்பா இனி நாம் பேசலாமான்னார் சைக்கிள் தேவர். அம்பலக்கல் கூட்டமே அவர் பக்கம் திரும்பிச்சு. ஃபாரஸ்ட்டும் இல்லை, பாலமும் இல்லை, நம்மளையெல்லாம் பொச்சில் சாம்பல் அடித்து போங்கடா ஊரை விட்டுன்னு சொல்லி சர்க்கார் சங்கு ஊதிருச்சேடா. சைக்கிள் தேவர் வெடிகுண்டை தூக்கி போடவும் மூச்சு பேச்சில்லாமல் ஊரே நெஞ்ச பிடிச்சி நின்றுச்சு. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் முந்தைய பதிவுகள் அனைத்தும் நம்முடைய பக்கத்தின் பிளேலிஸ்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.